7th Maths, 2nd Term, Exercise 3.3 ले 5th Sum பாக்கப்போம். Identify the like terms. உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் like terms நான் என்ன, unlike terms நான் என்னான் சொல்லி குடுத்திருக்கேன். Like terms அப்படினா, குடுத்திரு அந்த term உடைய, எல்லா variables வந்து same ஆருக்கனோம் அப்படின் சொல்லிருந்தேன். சரிங்களா, variables உடைய powers வந்து same ஆருக்கனோம் அப்படின் சொல்லிருந்தேன். ஒரு termக்கு இன்னொரு termக்கு பாத்தீங்க அப்படினா, அந்த constant vary ஆகலாம், பட் அதுல இருக்கிற variables வந்து vary ஆக கூடாது. Variables அதோடைய powers வந்து changes இருக்க கூடாது, same ஆருக்கனோம் அப்படின் சொல்லிருந்தேன். சோ இப்போ இங்க கொடுத்திருக்கிற 5 termsல எது இது வந்து like term அப்படினு கேக்குறாங்க. சரிங்களா, like terms தான் நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. First term பாருங்க, 12 x power 3 y power 2 z அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்கிற terms வந்து இந்த termல இருக்கிற variables மாதிரி மத்த termsல கொடுத்திருக்காங்களா அப்படினு பார்க்கணும். இதுல வந்து y power 3 அப்படினு கொடுத்துட்டாங்க, இங்க வந்து x பவர் 2 அப்படினு கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க வந்து x க்கு வந்து பவர் 3 இருக்கணும், y க்கு வந்து பவர் 2 இருக்கணும். சோ இது கிடையாது. நெக்ஸ்ட் இங்க வந்து z பவர் 3 அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ இந்த வேரியபிளும் சேஞ்ச் ஆகாது. இங்க x பவர் 3 y பவர் 2 z அப்படினா இதே வேரியபிள்ல இருக்கிற இதே பவர் டிகிரில தான் வந்து அடுத்த டம்மும் இருக்கணும் அப்படினு சொன்னாங்க. சோ இந்த டம் கூட பேலன்ஸ் இருக்கிற 4 டம்ஸ் வந்து சிமிலர் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிறத பாருங்க, மைனஸ் ஒய் பவர் 3 எக்ஸ் பவர் 2 ஜெட் அப்படின் இருக்கு. ஸோ இந்த டேர்மில் இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், இங்கே வந்து ஒய் பவர் 3 இருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த டேர்ம் வந்து செட் ஆகாது. நெக்ஸ்ட் இதுவுமே செட் ஆகாது, ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் பவர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஒய் பவர் 3 அப்படின்னு தான் வேணும். ஸோ இங்கே வந்து ஒய் தான் இருக்குது, சிம் பவர் வந்து 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், இங்கே ஒய் பவர் 3 இருக்கு, எக்ஸ் பவர் 2 இருக்கு, இங்கே இஸ்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேர்முக்கும் இந்த ஒரு டேர்மும் வந்து நமக்கு சிமிலரா ஆகுது. ஓகேவா, பாருங்க இங்க ஏற்கனவே கான்ஸ்டன்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேரியபிள்ஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, நெக்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, 4 z பவர் 3 y பவர் 2 x அப்படின்றாங்க. ஸோ இதுவுமே வந்து எந்த ஒரு டேர்முக்கும் வந்து சிமிலரா ஆகவே இல்லை. ஸோ த லைக் டேர்ம்ஸ் ஆர் எது இதெல்லாம் இல்லை லைக் டேர்ம்ஸ் சொல்லலாம், இந்த y பவர் 3 x ஸ்கொயர் z அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 5 y பவர் 3 z x பவர் 2 z. இதை தான் வந்து சிமிலர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ் இருக்கிற 3 டேர்ம்ஸ் வந்து சிமிலராக இல்லை. ஸோ இது மூணுமே வந்து அன்லைக் டேர்ம்ஸில் வரும். பட் ஆனால் இவங்க வந்து லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் கேட்கறதால இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம்.